கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 23. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த தம் மனத்தாழ்மையும் சாந்தம் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி. எபிரேயர் 4:1-2. தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது என்று பாராட்டுவதை விட அதே குணத்தை நாம் கொண்டவர்களாக விளங்குவதும் அதே இரக்கத்தை விசுவாச வீற்றார் யாவருக்கும் காண்பிப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாகும். விசுவாச வீச்சிலே நாம் இரக்கம் காண்பிப்பது உண்மையானால் வெளியிலே யாவரோடும் இரக்கம் காண்பிப்பவர்களாக இருப்போம். நம்முடைய பலவீனங்கள், குறைகள் ஆகியவற்றை நன்கு உணர்ந்திருப்போமேயானால் சகோதரரிடமும் மனுமக்கள் அனைவரிடமும் இரக்கம் காண்பிக்குள்ளாயும் இருப்போம். இரக்கம், தாராள மனம், கருணை ஆகிய இக்குணங்கள் தேவன் விரும்புகின்றவை. இவைகளை அபிவிருத்தி செய்கிறவர்கள் தேவ பார்வையில் ஆவியின் கனிகளுக்கு ஆயத்தப்படுத்தும் அங்குணங்களுடையவர்களாயும் இருப்போம். இப்படிப்பட்ட குணங்களால் கிறிஸ்துவின் மகிமையின் சிங்காசனத்தில் பங்கு பெறுவோம். மேசியாவின் 1000 வருட அரசாட்சியிலே 1000,000 மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப் போகிறவர்கள் தற்காலத்திலே இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாய் இரக்கம் காண்பிக்கின்றவர்களையே இரக்கம் பெறுவார்கள் என்பதே தேவன் நியதி என்பதே. ஆமென்.